நமது அம்பிகாபுரம் பங்கினுடைய புதிய பங்காக புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்க இருக்கிற அருட்தந்தை அருள் சகாயராஜ் அவர்களுடைய இந்த பணியேற்பு விழாவிலே பங்கு பெற வந்திருக்கக்கூடிய நம்முடைய மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தை அருட்தந்தை சின்னப்பனவர்களையும் புதிதாக வந்திருக்கின்ற தந்தை அவர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இப்பொழுது முதலாக தந்தை அவர்கள் பொறுப்பேற்பார்கள், அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே தயவு செய்து அனைவரும் அமரவும். அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, பெரியோர்களே, அம்பிகாபுரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அம்பிகாபுரம் பங்கிலே மீண்டும் ஒரு வரலாறு தொடங்குகிறது. நமக்கெல்லாம் ஒரு புதிய பங்கு தந்தை தரப்பட்டிருக்கிறார். ஆயரவர்களால் அருள் தந்தை அருள் சகாயராஜ் அவர்கள் புதிய பங்கு தந்தையாக நியமனம் பெற்றிருக்கிறார். முதல் முதலாக இந்த பணியேற்கிற சடங்கை நாம் நிகழ்த்துகிறோம். பங்கு கோவிலுடைய திறவுகோள்களை பழைய பங்கு தந்தை புதிய பங்கு தந்தைக்கு வழங்குவார். திவ்ய நற்கருணை பெட்டியினுடைய திறவுகோள்களை பழைய பங்கு தந்தை புதிய பங்கு தந்தைக்கு வழங்குவார். நம்முடைய பங்கின் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுகிறார். நம்மை எல்லாம் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக திவ்ய அந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே நம்முடைய புதிய பங்கு தந்தை உட்கார்ந்து எழுவார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு ஆலயம் நம்முடைய வாழ்வின் கிறிஸ்துவ வாழ்வின் கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் ஆலயம் மிக மையமான இடத்தை பெற்றிருந்தது. கடவுள் நம்மோடு தங்கியிருக்கிறார், உறவாடுகிறார், நம்மை வழிநடத்துகிறார். அவரோடு மிக நெருக்கமான உறவிலே இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்தார்கள், அவரால் வழிநடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் நம்முடைய இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் வழியாக வழிநடத்தப்படுகிறோம், பாதுகாப்பை அனுபவிக்கிறோம், அருள் கொடைகளை நாம் நிறைய பெற்று மகிழ்கின்றோம், ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணற்ற விதமாக பெற்று மகிழ்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பை நம்முடைய புதிய பங்கு தந்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இந்த ஆலயத்தின் திறவுகோள்கள் நம்முடைய பழைய பங்கு தந்தை புதிய பங்கு தந்தைக்கு வழங்க அனைவரும் கரவோசி எழுப்பி மகிழ்வோம். உலகம் முடிகிற வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு சொன்னார். அவருடைய வார்த்தைகள் உண்மையானவை, உயிருள்ளவை. அவர் ஒரு மனித வார்த்தைகள் அல்ல, உயிருள்ள கடவுளின் வார்த்தைகள். வேறு எந்த மனிதனாலும் நம்மோடு தொடர்ந்து இருக்க முடியாது, தொடர்ந்து வர முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நமது மத்தியிலே இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். இந்த திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை சந்திக்கிறோம், உணவாக பெற்று மகிழ்கிறோம். இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணை பேழையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு உறவாடுகிறார். அவரோடு நாம் பேசி மகிழ்கின்றோம், ஜெபித்து உறவாடி நம்முடைய அருள் குடைகளை எல்லாம் நமக்கு தேவையான அருள் குடைகளை எல்லாம் பெற்று மகிழ்கிறோம். எனவே நற்கருணை நாதர் வாழ்கின்ற இந்த திவ்ய நற்கருணை பேழையின் திறவுகோள்களை நம்முடைய பழைய பங்கு தந்தை ஆரோக்கிய பன்னீர்செல்வம் புதிய பங்கு தந்தையை அருள் சகாயராஜ் அவர்களுக்கு வழங்குவார். பாவம் மனிதனை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது. பிரிந்து போன மனித இந்த இறை மனித உறவை மீண்டும் சரி செய்வதுதான் பாவ சங்கீர்த்தனம். இந்த பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக மீண்டும் உறவு கொண்டு வாழ்வதற்கு, இறைவனோடு உறவு கொண்டு வாழ்வதற்கு நம்மால் ஆன அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய பங்கு தந்தை செய்கிறார். இந்த பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக இந்த இறை மனித உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. அதனுடைய அடையாளமாக நம்முடைய புதிய பங்கு தந்தை பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அமர்ந்து எழுவார்.
நம்முடைய புதிய பங்கு தந்தை. கத்தோலிக்க விசுவாசத்தை இறை மக்களுக்கு அறிவுறுத்துவார். விசுவாசத்தில் வேரூன்றி வளரும்படி நமக்கு பல்வேறு காரியங்களை, திருச்சபையின் போதனைகளை நமக்கு எடுத்துரைப்பார். எனவே இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை, புதிய பங்கு தந்தை மட்டும் இப்பொழுது விசுவாசத்தை புதுப்பிக்கிற வகையில் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவார். நாம் எல்லோரும் அமைதியாக ஜெபிப்போம். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே. சர்வேஸ்வரனின் ஏக சுதனாய் ஜெனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவின் என்று செனித்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, மெய்யங்கடவுளினின்று மெய்யங்கடவுளாக செனித்தவர். இவர் செனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீவியரையும் மரித்தவரையும் நடுத்தியிருக்க மாட்சிமியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவுயிராது. பிதாவினின்றும் சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்க தரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய புதிய பங்கு தந்தை அருள் சகாயராஜ் அவர்கள் மறை மாவட்டத்தோடும் திருச்சபையோடும் இணைந்து ஐக்கியத்தில் இருக்கிறார். அவருடைய அடையாளமாக இந்த ஐக்கியத்தின் வெளிப்பாடாக நமக்கு மறை உண்மைகளை, விசுவாச போதனைகளை நமக்கு எடுத்துரைப்பார் என்பதுடைய அடையாளமாக நம் அம்பிகாபுரம் பங்கு மக்கள் முன்னிலையில் உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறார். அருள்பணி அருள் சகாயராஜ் என்னும் நான் அம்பிகாபுரம் பங்கு தந்தையாக பணியேற்கும் இந்நேரத்தில் என்னுடைய போதனையாலும் செயல்களாலும் எடுத்துக்காட்டான வாழ்வினாலும் தூய கத்தோலிக்க திருச்சபைக்கு பற்றுறுதிமிக்கவனாக எப்பொழுதும் திகழ்வேன் என உறுதி கூறுகிறேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை நம் தாய் திருச்சபை, மறை மாவட்டம் ஆகியவற்றின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு மிகுந்த நம்பிக்கையோடும் அக்கறையோடும் நிறைவேற்றுவேன் எனவும் உறுதியளிக்கிறேன். நமது திருச்சபையின் தலைமை ஆயராம் திருத்தந்தை போதிக்கின்ற விசுவாசத்தையும் ஒழுக்கம் சார்ந்த உண்மைகளையும் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்வேன். மேலும் எம் தல ஆயருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து என் திருத்தூது பணிகளை இப்பங்கில் நிறைவேற்ற வாக்களிக்கின்றேன். இதற்கு தேவையான நல் மனதையும் இறை அருளையும் இறைவா நீரே எனக்கு நிறைவாய் அளித்திட இறைஞ்சுகின்றேன். ஆமேன்.
அம்பிகாபுரம் பங்கு ஒரு அழகான பங்கு. குப்பை மேட்டில் இருந்தாலும் கூட இது ஒரு அழகான பங்கு என்பதில் மாற்றமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அற்புதமான மனிதர்கள், அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள். இன்றைக்கு இந்த பங்கினுடைய புதிய பங்கு தந்தையாக அருள் தந்தை அருள் சகாயராஜ் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அருள் தந்தை சகாயராஜ் அடிகளாரை பற்றி அவர் குருப்பட்டம் பெற்றவுடன் நம்முடைய உலக மீட்பர் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக ஓராண்டு அவர் மிக அருமையாக அவர் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தில் மிகவும் பழமையான பங்கான ஆவூர் பங்கிலே 3 மாதங்கள் பங்கு தந்தையாக அவர் இருந்து செயல்பட்டார். அதனைத் தொடர்ந்து என் பூலாம்பட்டி மறை மணப்பாறை மறை வட்டத்தில் இருக்கக்கூடிய என் பூலாம்பட்டியில் ஓராண்டு பங்கு தந்தையாகவும், அதிலிருந்து புதிதாக பிரிந்த குளத்தூரான்பட்டியில் ஓராண்டு பங்கு தந்தையாகவும் மிக அருமையாக பணியாற்றியிருக்கிறார். அவர் மிக அருமையாக பணியாற்றியிருக்கிறார் என்பதுடைய அடையாளமாக குளத்தூராம்பட்டியிலிருந்து நிறைய பேர் இங்கு வந்திருப்பதே அதற்கு சான்று. எல்லாரும் ஒரு முறை நல்லா கை தட்டலாமே அப்படின்னு. தந்தை அவர்கள் மிகவும் இளமையானவர், துடிப்போடு வேகத்தோடு இருக்கக்கூடியவர், கடின உழைப்பாளி, சுறுசுறுப்போடு செயல்படக்கூடியவர், எல்லா மக்களுடைய இதயங்களிலேயும், அதாவது குளத்தூராம்பட்டி பூலாம்பட்டி மக்கள் இவர்களுடைய இதயங்களிலே இடம்பெற்றவர். அதை நிச்சயமாக மறக்க முடியாது. இந்த அம்பிகாபுரம் மக்களுடைய இதயத்திலேயும் நிச்சயமாக இடம்பெறுவார். குளத்தூராம்பட்டியினுடைய செல்லப்பிள்ளை இப்பொழுது மீண்டும் அம்பிகாபுரத்தினுடைய செல்லப்பிள்ளையாக அவர் மாறுவார், இதில் ஐயமில்லை, சந்தேகமில்லை. எனவே தந்தையவர்கள் இங்கே மேற்கொள்ள இருக்கக்கூடிய பணிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவருக்கு உடலில் உள்ள எல்லா பலங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் தர வேண்டும், சுகத்தை தர வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே தந்தையவர்களை உங்களுடைய பெயராலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் எல்லோருடைய பெயராலும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பொன்னாடையை போர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வரவேற்கின்றோம். அருள் தந்தை ஆரோக்கிய பன்னீர்செல்வம் அவரை பற்றி நான் சொன்ன ரொம்ப அவ்வளவு சரியா இருக்காது, ஏன்னா உங்களுக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு. இருந்தாலும் கூட இதற்கு முன்னதாக அவரும் உலக மீட்பர் பேராலயத்தில் குருப்பட்டம் பெற்றவுடன் அவர் ஓராண்டு உதவி பங்கு தந்தையாக அவர் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு 2 ஆண்டுகள் கல்லூரியிலே சென்று சமூகவியல் சார்ந்த MSW அந்த படிப்பை அவர் முடித்த பிறகு நம்முடைய பல்நோக்கு திருச்சிராப்பள்ளி மறை மாவட்ட பல்நோக்கு சமூக பணி மையத்தில் 3 ஆண்டுகளாக அவர் உதவி தந்தையாக இருந்து மிக அருமையாக அவர் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு சாத்தன்பட்டி பங்கிலே 4 ஆண்டுகளும் நம்முடைய அம்பிகாபுரம் பங்கிலே 5 ஆண்டுகளும் மிக சிறப்பான பணிகளை அவர் செய்திருக்கிறார், எண்ணற்ற பணிகளை அவர் செய்திருக்கிறார். திட்டமிட்டு பங்கு மக்களோடு இணைந்து எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அதைவிட மேலாக அன்பையும் பாசத்தையும் பெற்று இந்த அருமையான பணிகளை நம்முடைய பங்கிலே நிகழ்த்தி இருக்கிறார். இந்த ஆலயத்தை எழில்மிகு ஆலயமாக அவர் மாற்றியிருக்கிறார். எல்லோரும் வந்து ஜெபிக்க தக்க ஒரு அருமையான இறை வீடாக இதை மாற்றியிருக்கிறார். தந்தை அவர்களை இந்த நாளிலே நாம் மறக்க முடியாது. மனமார வாழ்த்துகிறோம், வாயார போற்றுகிறோம். செல்லுகிற இடத்தில் துரைசாமிபுரத்தில் அவர் நல்ல பணிகளை செய்ய வேண்டும், அங்கும் நிறைய பணிகள் காத்திருக்கிறது. அந்த பணிகளை அவர் சிறப்பாக செய்து முடிக்க இறைவனுடைய அருள் துணையை நாம் வேண்டி நம்முடைய அன்பையும் பாசத்தையும் தெரிவிக்கும் வண்ணமாக, நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணமாக உங்களுடைய பெயராலும் என்னுடைய பெயராலும் நம் தந்தையர்கள் எல்லோருடைய பெயராலும் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். இந்த பணி பொறுப்பு ஒப்படைக்கின்ற இந்த பணியை மிக சிறப்பாக தனக்கு உரித்தான அன்பான வழிகளிலே நடத்தியிருக்கிற நம்முடைய மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தை, மறைவட்ட அதிபர் அருள் தந்தை சின்னப்பன் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நன்றியோடு பார்க்க வேண்டும். தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த நாளை நான் கேட்ட அந்த நாளிலிருந்து ஒதுக்கி வைத்து என்னிடத்தில் அவ்வப்பொழுது பேசுவார்கள். சில காரியங்களை கேட்டு இந்த நாளிலே இங்கு வந்து தர்மியான நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
தந்தை அவர்களுக்கு நம்முடைய அன்பை பாசத்தை வெளிப்படுத்துவோம். நம்முடைய அனைவருடைய சார்பாக பொன்னாடை போர்த்தி நான் மகிழ ஆசைப்படுகிறேன். அனைவரும் கரவொளி எழுப்புவோம். எனக்கு அருள் தந்தை அருள் சகாயராஜ் இங்கு பொறுப்பு இருப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அம்பிகாபுரத்தில் நான் இருந்து பல நேரங்களிலே கனவு கண்டிருக்கிறேன். அந்த கனவை பாதியிலேயே விட்டிருக்கிறனோ என்ற ஒரு ஐயமெல்லாம் எனக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அருள் தந்தை சகாயராஜினுடைய அருள் சகாயராஜினுடைய பெயரை அந்த பலகையில் பார்த்த பொழுது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் குளத்தூராம்பட்டியிலேருந்து வந்திருக்கிற நிறைய மக்களுக்கு வருத்தமாக இருந்திருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பலருடைய வருத்தங்கள் சிலருக்கு மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறது உலக நியதி, மனித வரலாறு. அதிலே அம்பிகாபுரம் இறை மக்களோடு இணைந்து நானும் மகிழ்ந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அருள் தந்தை அம்பிகாபுரம் பங்கினுடைய புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறதிலே நாங்கள் அனைவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். எனவே தந்தை அவர்களை பொறுப்பேற்றிருக்கிற அம்பிகாபுரம் பங்கு தந்தை அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிற விதமாக நம் அனைவருடைய சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறேன். அனைவரும் கரவொளி எழுப்புவோம். பிரியமானவர்களை, தந்தை அவர்கள் இப்பொழுது திருப்பலியை ஆரம்பிப்பார்கள். அதற்கு முன்பாக என்னுடைய பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. ஒரு சில காரியங்கள் நம்முடைய பங்கில் சிலவரை சொல்ல இயலவில்லை. அதாவது பங்கு ஆலயத்திலே பக்கிளை பங்கிலே திருவிழா நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் சில அறிவிப்புகள் இங்கு கொடுக்க இயலவில்லை. நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், முடியவில்லை. நாட்கள் நமக்கு கிடைக்கவில்லை. போன வாரம் முடிந்தது, இந்த வாரம் முடிந்து திருவிழா முடிந்து திருப்பள்ளிகள் எதுவும் கிடைக்க முடியவில்லை. ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லிவிடுகிறேன். நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய திருப்பீடம், இந்த பணியினுடைய ஒட்டுமொத்த செலவினங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த பணிகளுக்கு செலவு நாம் செலவு செய்திருப்பது 10,06,924. அதில் இந்த கட்டட வேலைகள் சிவில் ஒர்க்குக்கு மட்டும் 3,50,000. ஒரு சில மிகப்பெரிய வேலைகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். 3,50,000 வர்ணம், ஆலயத்திற்கு உள்ளே வர்ணம் பூசுகிறது, ஆலயத்தினுடைய பீடத்தை அழகுப்படுத்துகிற இந்த பணிக்காக 3,50,000 செலவிட்டிருக்கிறோம். நற்கரணை பேழை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபங்கள் இதை சரி செய்வதற்கு புதிதாக வாங்குவதற்கென பாடுபட்ட சிறுவம் எல்லாம் இணைந்து 97,500 செலவு செய்திருக்கிறோம். எலக்ட்ரிக்கல் இதனுடைய வேலை 37,000. வெளியில் பெயிண்ட் அடித்திருக்கிறோம். ஒருவர் அதனுடைய காரியங்கள் பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதனுடைய லேபர் 20,000. மரவேலைகள் 20,000. ஒரு சில அதே போல் எங்கே இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் மேலே இருக்க செஞ்சுருக்குது. இதுபோல் முக்கியமான வேலைகள் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் 10,06,924 செலவு செய்திருக்கிறோம். அன்றைய தினம் அதே போல் நம்முடைய பங்கிலே உங்களுக்கு தெரியும், அன்று அன்பின் பகிர்வு விழா நடைபெற்றது.